Hi viewers, welcome to Viji வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். Happy Diwali viewers. எல்லாரும் தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். இது ஒரு தீபாவளி விலாக் தாங்க. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின விலாக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே லேடிஸை பொறுத்த வரைக்கும் மருதாணி வைக்கிறது தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை நாங்கள் இந்த தடவை இலையாக பறித்து அரைச்சி அதை வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ இருக்க மாடர்ன் ஜென்ரேஷனில் யாரும் இந்த இலையை பறித்து அரைச்சி வைக்கிறது இல்லை. ரெடிமேடாக உங்களுக்கு மருதாணி கோன் கிடைக்குது, அதை வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வைக்கிறாங்க. ஆனால் அதை விட இது தாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் தீபாவளிக்கு முத நாளே மருதாணி பறித்து அரைச்சி அது அரைக்கும்போது ரெண்டு ட்ராப் லெமன் ஜூஸ் ஊற்றி அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைங்க, நல்லா திக்காக பிடிக்கும். அப்புறம் தீபாவளி அன்னைக்கு காலையில் எல்லா பலகாரமும் செஞ்சு சாமிக்கு படையல் வச்சுட்டு பூஜை எங்கள் வீட்டு குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாமி கும்பிடுதான்னு. அவனுக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை போடுறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். இப்போ சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுட்டு இப்போ எப்படி வெடி போடுறாங்கன்னு பாருங்கள். வெடி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, சேஃப்டி கண்டிப்பாக முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் போய் போடுறதுனால, இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால சானிடைசர் கையில் அப்ளை பண்ணிட்டு போடுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. சானிடைசர் அப்ளை பண்ணிட்டு வெடி போடாதீங்க. மெஜாரிட்டியான சானிடைசர்ஸில் ஆல்கஹால் இருக்குது, ஸோ தீ காயம் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெடி போட ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இது என்னோடய அண்ணன் பையன் பெரியவன், இவன் சின்னவன். அவனை பாருங்கள், வெடி போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப பயந்து போய் அந்த கம்பி மத்தாப்பையே ரொம்ப பயந்து பிடிச்சிருக்கான். பிடிச்சி வைப்பான் போ. ஆனாலும் அவன் போட்டுட்டான் போ, அவன் கையை பிடிச்சிதான். இப்போ என்னோடய பையன் அவனை கூட்டிகிட்டு போய் வெடி போட சொல்கிறான் பாருங்கள். சூப்பராக வெடி போட்டாச்சு. இந்த வருஷம் தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடுறது தான் சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.